வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, தங்க நகை நம்ம வீட்டில் அதிகமாக சேர்ந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், தங்க நகை எந்த நாளில் வாங்கணும், எந்த நட்சத்திரத்துல போய் வாங்கணும், மேலும் தங்க நகை சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு சுற்றுமே ஒரு குறிப்போம். வீடு வாங்குறவங்க விரும்புவவங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக தடப்பட்டுட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்காக ஒரு சின்ன குறிப்பு தான் பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான குறிப்பு, ஆனால் ரொம்பவும் சக்தி வாய்ந்த குறிப்பு. கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தங்க நகை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம். மாதத்தில் வரக்கூடிய ஒரு அஸ்தம் நட்சத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் நகை வாங்க போகணும். அந்த நகை வாங்க போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த நகை வாங்க போகிறதுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, தாழம்பூ ஓகேங்களா, அந்த தாழம்பூ எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிக்கோங்க. ஒரு தாழம்பூ, இந்த தாழம்பூக்களினால் பூவின் அந்த தாழம்பூக்களுடைய பூவுடைய கூரான நுனி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேல் இருக்கும்படி ஓகேங்களா, அது மேல் நோக்கி இருக்கும்படி அலங்கரித்து தாழம்பூ பாவாடை மாதிரி நீங்கள் ஒன்று இது பண்ணணும். அதை ரெடி பண்ணி அதை வந்து அம்பாளுக்கு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் கோவில், ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அந்த தாழம்பூ பாவாடை சாற்றி நீங்கள் அம்மனை வணங்கி விட்டு போயிட்டு நீங்கள் நகை வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. இதை நிறைய பேர் செஞ்சு பல நடந்த ஒரு குறிப்பு, நிறைய பேர் நிறைய சூட்சமம் அவங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போவும். இதே போல் இந்த தாழம்பு பாவாடை நீங்கள் செய்றீங்க இல்லையா, அந்த பூவினுடைய அந்த கூர்நூனி கீழ் நோக்கி கீழே வரும்படி நீங்கள் வச்சு அதை அம்பாளுக்கு நீங்கள் சாத்துனீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடைகள் பெருகும். இந்த துணி வியாபாரம் பண்ணுறவங்க, வீட்டிலேருந்து துணி வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க, அப்புறம் துணி கடை ஜவுளி கடை வச்சுருக்கவங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு துணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே சக்ஸஸ் கொடுக்கும். மங்களகரமான புடவை ரவிக்கை துணி வந்து சேர்ந்தவாறு இல்லத்தில் வந்து எப்போவுமே வந்து ஒரு மங்களம் பொங்கிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்க நகைன்றது, வாங்கிட்டு வர தங்க நகை மறுபடியும் அடகு கடைக்கோ இல்லை ஒரு விற்க வேண்டிய சூழ்நிலையோ கண்டிப்பாக ஏற்படாது. மேலும் மேலும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இதை என்றைக்கு செய்யுங்க, அஸ்தம் நட்சத்திரம் அன்னைக்கு தங்கம் வாங்கும் போது, கிளம்ப போகும்போது, வீட்டிலேருந்து கிளம்பும் போது இந்த வேலையை செஞ்சுட்டு போங்க. ரொம்ப சிறப்பான பரிகாரம். ரெண்டாவது குறிப்பு என்ன சொல்லியிருந்தேன், வீடு வாங்கிறதுக்காக சொல்லியிருந்தேன் இல்லையா. பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு சரியாக அமையாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு நல்லா இருக்கும், ஆனால் வீடு கட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படாது. காசு இருந்தும் கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும். கையில் எவ்வளோ காசு வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்னமோ தெரியல, வீடு கட்டலான்னு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மழை வந்து தடுத்து நிறுத்தும், இல்லைனா வந்து அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், அதனால் தடுத்துடுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு தட்டி போயிட்டே இருக்கும். இப்படி நல்ல இல்லத்தை பெற விரும்புவோர் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சுற்றமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோறும் ஓகேங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவில், இல்லைனா நீங்கள் வந்து முடிஞ்சால் பழனிக்கு போனீங்கன்னா அது இன்னும் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை ஆறுமுகனுக்கு அரளிப்பூவில் மாலை சாற்றி ஓகேங்களா, அரளிப்பூவில் வந்து மாலை சாத்தணும். செஞ்சுட்டு அன்னைக்கு நீங்கள் ஒரு 6-7 குழந்தைகளுக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 6-7 குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் போகிறவரவங்களுக்கு யாருக்கும் அதுமாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப வறுமையில் இருக்கவங்க, இந்த தெருவோரத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு 6-7 குழந்தைகளுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்கள் அன்னம் விட்டு வந்தீங்கன்னா நல்ல முறையில் உங்களுக்கு சீக்கிரமாகவே வீடு அமையும். இது ரொம்பவும் ப்ராக்டிக்கலான ஒரு பரிகாரம், செஞ்சு பாருங்கள், சூப்பராக பலன் கொடுக்கும் ஓகேங்களா. இந்த ரெண்டு குறிப்புகளை நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம், சிவாய நமன்.